வெல்கம் டு டெய்லி ரோஸ். வெல்கம். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ் பரதேசி பேசலாம், பாலிடிக்ஸ் பண்ணா. அதிமுகவுக்கு தொடர் தோல்விகளை தரும் தரித்திரமே நீ கட்சியை விட்டு விலகு, பதவி விலகு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்னங்க நியாயம் வந்து? ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளர், எடப்பாடி வந்து இணை ஒருங்கிணைப்பாளர், நியாயமே கிடையாது. சென்னையில வந்து இது வந்து கட்சி தொண்டர் மட்டும் இல்ல, யாரோ ஒரு நிர்வாகி நல்லா வந்து கருப்பு வெள்ளை சிவப்பு அப்படின்னு கொடி ஃபாண்ட்லயே துணிச்சல பேர் போட்டு அடிக்கிற பேர் போட்டே அடிச்சு தொலைந்து போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலைமை போல் இருக்கு. அதிமுக தன்னுடைய வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய தோல்வியை, தொடர் தோல்வியை வந்து எடப்பாடியின் தலைமை சீரிய தலைமையில் தான் பெற்றிருக்கு. இல்லைங்க, இதெல்லாம் நியாயமே கிடையாதுங்க. ஜெயலலிதா இறந்து போயிடுறாங்க. ஜெயலலிதா இறந்து போனதுக்கப்புறம் கடந்த 4.5 ஆண்டு காலம் வந்து எவ்வளவு தடவை வந்து கஷ்டப்பட்டு இந்த ஆட்சியை காப்பாத்தினாரு. சவர்க்கரை விட கடுமையாக உழைத்து 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 உப்பு போடாம வந்து ஆட்சியை காப்பாத்தி கொண்டு போய் நிப்பாட்டின ஒரு மனிதனை பார்த்து தரித்திரமே அப்படின்னா அவர் வந்து என்ன பண்றது? பாவம் இல்லையா? அவர் வேணும்னா வந்து தோக்குறாரு. அவர் ஆட்சி அந்த லட்சணத்துல பண்ணாரு, அதனால தோக்குறாரு. சென்னையில தான் இப்படின்னா அங்க வந்து சவுத்துல சின்னம்மா ஜகத்தினில் பிறந்தவனே மகத்தை ஆண்டவளேன்னு கண்டபடி 4-5 வரியை போட்டு வந்து தோற்றது போதும் தோற்றது போதும் வந்து தலைமையேற்கவா கட்சியை காப்பாற்று அப்படின்னு அவங்க ஒரு சைடு போஸ்டர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஷயம் என்னன்னா இது இந்த வண்டி இதற்கு மேல் ஓடாது, இந்த குதிரை கால் ஒடிந்து விட்டது, இது மேல பெட்டு கட்ட முடியாதுன்னு கட்சி தொண்டனை விடுங்க. ஆனால் நிர்வாகிகள் அதுல பணம் போட்டு அதுல உழைப்ப போடக்கூடிய நிர்வாகிகள் உச்சகட்ட விரக்தியில் இருக்காங்க அப்படிங்கறத தான் இந்த பப்ளிக்கா ஒட்டப்படுற இந்த போஸ்டர்கள் தெரிவிக்கின்றன. அது உண்மைதான். ஏன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் இணை இரட்டை தலைமையை பற்றி செல்லூராஜ் சொல்லியிருக்காரு. என்னன்னு எங்களுக்கு தலைமையே கிடையாதுங்க, ரெண்டு பேர் கட்சியை வழி நடத்துறாங்க அப்படின்னா இரட்டை தலைமை இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு கொஞ்சம் வீக்குனாலும் இந்த மாதிரி மேட்டர்லாம் கொஞ்சம் தெளிவா சொல்லிடுவாப்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க ரெண்டு பேரும் டிரைவர்கள் அப்படிங்கிற கண்டிஷன்ல சொல்றாங்க. வழி நடத்துவோர்னா வந்து வண்டி கிளம்பணும்னு பாக்குறாங்க பயணிகள். கொஞ்ச தூரம் போனா டிரைவர் சரியா இல்ல, தண்ணியை போட்டு வண்டி ஓட்டுறாரு, ஒரு மாதிரியா ஓட்டுறாரு அப்படின்னா தம்பி ஓரமா நிப்பாட்டுன்னு சொல்லி ஒண்ணு நீ இறங்கிக்க இல்ல நாங்க இறங்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்து நடந்து இருக்கு. அதிமுக 25-26 வந்து ஓட் பர்சன்டேஜ் சரிஞ்சதுன்னா வந்து இந்த அளவுக்கு டீசெண்டா போஸ்டர் அடிக்கிறதே வந்து பெருசுதான். இனி இதுக்கு மேலே நகரலைன்னா போஸ்டர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பொங்கலுக்கு வழங்கின கரும்பு இனிக்கவில்லை அப்படின்னு ஒரு பழனிசாமி சொல்லியிருந்தாரு. அதை யாருமே பெருசா கண்டுக்கல. ஏதோ ஒரு குசும்பு பிடிச்ச நிருபர் இதை கொண்டு போய் கேட்கறதுக்கு வேற ஆளே இல்லையா அப்படிங்கிற மாதிரிதான் நாஞ்சில் சம்பந்தத்தை போய் இதை சொல்லியிருக்காரு. அவர் எந்த கரும்பு கடிச்சாரான்னு திருப்பி கேட்டு வச்சிருக்காரு. ரெண்டாவது டேக்கு போறோம், இப்பயும் சிரிப்பு வருது ஜோக்குக்கு. எந்த கரும்ப சொன்னாருன்னு தெரியலன்னா நம்ம என்ன சொல்றது? எடப்பாடியோட பல்லு சைஸுக்கு கரும்பையும் நினைச்சு ஆலைக்குள்ள போற கரும்புல அடி கரும்பா இருந்தேன், நுனி கரும்பா இருந்தேன், ஏதோ ஒண்ணு விடுங்க. அதெல்லாம் ரைட் தான். இருந்தாலும் வந்து அந்த சுப்பிரமணிய கொப்பர வாயிருக்கு வந்து இப்படி ஒரு அவமானம் நேர்ந்திருக்கேன். ஆமா. ஆனா கடம்பூர் ராஜு இந்த உச்சகட்ட அதிமுகவுக்குள்ள நடக்கும் பிரச்சனைகளை பத்தி எல்லாம் கவலைப்படாம நேரம் கட்ட நேரத்துல அஜித் ரசிகர்களுடைய மைண்ட் செட் என்னன்னு புரியாம அவங்க போனிகபுரம் தேடிக்கிட்டு பம்பாய் வரைக்கும் போற பஸ்ஸுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவர் குறுக்கல பூந்து இவர் குறுக்க பூந்து அஜித் வந்து அடிப்படையில் எங்கள் அம்மாவை மனதளவில் தலைவராக ஏற்றுக்கொண்டவர், அம்மாவின் பிறந்த நாள் அன்று இந்த படம் ரிலீஸ் ஆனது அந்த படத்துக்கே பெருமை அப்படின்னு சொல்லி படத்தின் பேர் வலிமை அப்படின்னா வந்து அதாவது சினிமாவுக்கு கூல் சுரேஷ், அரசியலுக்கு இந்த கடம்பூர் ராஜு, அது மாதிரி தான் இருக்குது. தாயகம் திரும்பும் தமிழர்கள் பயணச் செலவை அரசே ஏற்கும் அப்படின்னு தமிழக முதல்வர் இன்று அறிவித்து விட்டார். அறிவித்து விட்டு சில மணி நேரங்களில் அவர் வந்து செருப்பை வந்து எதில் முக்கி அடித்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணாரான்னு தெரியல. ஜி ஒன்னே வந்து நாங்களும் ஃப்ரீயாகவே கூட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்த கொடுப்புல நாங்களே கூட்டு வந்துடுறோம், இந்திய அரசு ஏற்கும், இந்திய ஒன்றிய அரசு பண்ணக்கூடாதுலாம் இல்லைங்க. அந்த எம்பத்தின்னு ஒண்ணு கிடையாது. யாராவது ஒருத்தர் பண்ணுனாதான் ஓ இப்படி கூட பண்ணலாம்ல. இதுக்கு என்ன ஒட்டு மொத்தமா 15,000 பேர் இருக்காங்க, தமிழர்கள் 5,000 பேர் இருக்காங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 50-60 கோடி ரூபாய் செலவாகும் சார்ட்டர் ஃபிளைட்டே போட்டாலும். அது ஒரு தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட்ல ஒரு விஷயமே இல்லை. இதை நம்ம பண்ணணும்னு சிந்திக்கிறாங்க. போய் துண்டேந்தி கூட நம்ம பிள்ளைல கூட்டு வருவாங்க.
அதுதானே ஒரு அரசினுடைய கடமை. அந்த யோசனை வளரல. ஒருத்தர் பண்ணுனா ஓகே இப்படி கூட பண்ணலாமா, சரி ஓகே பண்ணுவோம்னு பண்ணிருக்காங்க. அது என்ன பண்றது, சட்டியில் இருந்தாலும் ஒரு 200 கோடி ரூபா செலவாகும் அப்படின்னா செஞ்சுட்டு போக வேண்டியதானே. நீ வந்து எவ்வளவு கார்பரேட்டுகளுக்கு வந்து வரி நீக்கம் செய்றீங்க, 10 லட்சம் கோடி ரூபா வரி நீக்கம் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து பிஜேபி காரனுங்க நேற்று வரைக்கும் என்ன சொன்னாங்க, 4000 பேர் வெளியேறி விட்டார்கள், வெறும் 15000 பேர் தான் அங்க இருக்காங்க. இங்க கூட்டிட்டு வர முடியாத வக்கத்த தனத்துக்கு 4000 பேர் ஆல்ரெடி வந்துட்டானுங்க. இப்ப 15000 பேர் தான் இருக்காங்க, வர சொல்லிருவோம். அதுக்கு நேற்று என்ன சொன்னாங்க, எதுவோ மாட்டாதவே எதையோ கோவிச்சானா. இந்திய தூதரக சார்பில் நேற்று உண்மையிலேயே கொடுத்த அறிக்கை என்னன்னா, படுக்கிறதெல்லாம் சுரங்கத்துல போய் படுங்க, சுரங்க பாதை ஏதாவது தேடி போய் படுங்க, மெட்ரோக்குள்ள போய் படுங்க, அப்புறம் அப்பதானே பாம்பு போட்டு ரெண்டு பக்கமும் அடைச்சு விடுவாங்க. இருக்கிறதுல ஏழ்மையான நாடுகள் நபீபியா, ஜிம்பாவே, நம்மளே விட மோசமாக இருக்க பொருளாதார நிலையில் கூடிய நாடுகள் கூட தன்னுடைய குடிமக்களை காப்பாற்றுறக்காக இப்படி வந்துருங்க அப்படி வந்துருங்க, இங்கே வந்து தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு வாகன வசதி ட்ரெயின் வசதி ஏற்பாடு பண்ணிடுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லி எப்படியாவது வெளியேற்றி கூட்டி வரணும்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒரு 15000-17000 பேர் உள்ள மாணவர்களை வந்து அப்படியே விட்டுட்டு வரணும்னு யோசிக்கிற ஒரு அரசு இருக்குன்னா, அந்த அரசு எவ்வளோ கேடு கட்ட அரசாக இருக்கணும்னு பார்த்துங்க. உள்ளூரில் வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் ரிட்டர்ன் போகிறதுக்கே பணம் கொடுக்காத, அப்படி கொடுத்த காங்கிரஸ் அரசை வந்து காரி துப்புன கும்பல் தான் இவங்க. அதுவும் கூடுதலாக என்ன சொன்னார், இவங்க வந்து இப்படி பஸ்ஸு வச்சு கூட்டு இன்னைக்கு வந்து ரஷ்ய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா என்ன பேசுனாங்க இதை வந்து வெளியிட்டு இருக்கு. இவர் கூப்பிட்டு ஜி என்ன பிரச்சனையான்னு கேட்டிருக்காரு. இந்த பாருப்பா, எங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இதை பற்றியெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, உனக்கு வேற ஏதாவது வேணுமா, உன் பிரச்சனை ஏதாவது இருக்கான்னா எங்கள் ஆளுங்க ஒரு 15000 பேர் அங்கே இருக்காங்க, பார்த்து பத்திரமா அனுப்பி விட்டுருங்க, இல்லாட்டி இங்கே எனக்கு பொட்டி ராவிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார். இத்தனை தான் நடந்திருக்கு. சங்கிங்க இங்கே எழுதுகிற ரைட் அப்பெல்லாம் வந்து பணிந்தார் நடுங்கிட்டாரு, நடுங்கிட்டாரு ஜி ஒரே கால் தான் அப்படின்னு. ஆனால் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அடுத்து நடக்கக்கூடிய ஒரு சந்திப்பில் நம்ம நேரில் எல்லாத்தையும் பேசுவோம், டீட்டெயிலாக சொல்லுவோம். ஜி வந்து ஓகே சொல்லியிருக்காரு. ஏன்னா ஜி வந்து ஒரு 8000 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃப்ளைட் வாங்கி வச்சிருக்காரு. அதை எடுத்து வாங்கின நாள்லேருந்து எந்த ஓரையில் வாங்கினாங்கன்னு தெரியல, வெள்ளோட்டமே பார்க்க முடிய மாட்டேங்குது. அதனால் வந்து அதை எடுத்து எங்கேயாவது ஒரு ரவுண்ட் அப் அடிச்சிடலான்னு பார்க்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி புரியணும், சீக்கிரமாக ஒரு மீட்டிங் இருக்குது, வந்து சேருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஜி ரொம்ப குதூகலமாக கிளம்புவார். லுத்வேனியாக்காரங்க ஏங்க தாலிபான் கருத்து சொல்லியிருக்காங்க, வன்முறை எல்லாம் வேணாமே, எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம். கவனமாக வந்து உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் உக்ரைன் பிரச்சனையை, வன்முறை வேண்டாம், பொதுமக்களுக்கு எந்த இடைஞ்சலும் யாரும் செய்யக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசாதீங்கடா மேப்படுத்து குத்த வச்சு உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க ரைட்டப்பில், அவங்க வந்துங்க பாகிஸ்தானுக்கு டேங்கி விற்றாங்க, பாகிஸ்தானுக்கு வந்து அதை விற்றாங்க, நம்ம இந்தியாவுக்கு ஆதரவாக கையெழுத்து போடலை, அமெரிக்கா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க, இதனால் வந்து நம்ம ஜிக்கு பிடிக்கல, அதனால் உக்ரைன் நம்மளுடைய எதிரி நாடுங்க, அதனால் ஜி உக்ரைன் அழிஞ்சு அழியிடும் ஜி. பின்னாடி பத்த வச்சு விட்ட மாதிரி பகபகன்னு எரியுதுன்னு நினைக்கிறீங்க, சங்கிகளுக்கு எரியணும், நியாயத்துக்கு அதுதானே. சங்கிகள் எல்லாம் வந்து கதறி முடிச்ச பின்னாடி தம்பிகளுக்கு எரிய ஆரம்பிச்சு. ஆமா ஆமா, தலைமைச் செயலகத்தில் செய்ய வேண்டிய வேலையாது அதிகாரப்பூர்வ பொறுப்பாளர் ஒருவர், நீங்கள் தமிழ்நாட்டு முதல்வரை சந்திக்க வேண்டுமா, உங்கள் குழந்தைகளின் வீடியோக்களை வைரலாக்குங்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு டிவி ரியாலிட்டி ஷோ குழந்தைகளையும் யூடியூப் வைரல் வீடியோக்களையும் குழந்தைகளை சந்திப்பதுதான் இப்போதைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல அவங்க நோன்றது வந்து அரசியல் ரீதியா திமுகவையோ தமிழக முதல்வரையோ நோன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த குழந்தைங்களை அசிங்கப்படுத்துறது, அந்த குழந்தைங்களுடைய அம்மா அப்பாக்களை அசிங்கப்படுத்துற வேலையெல்லாம் இறங்கிட்டாங்க. இது என்னன்னா, நேரடியா எங்க ஜிய கிண்டல் பண்றையா, புரோகிராம் நடத்துறையான்னு சங்கிக கோபப்படுறாங்கல்ல, அந்த டோன் இவங்க எடுக்க முடியாது. ஒரு 6 வயசு குழந்தைக்கு எதிராக அண்ணாமலை பேசுறது கூட வந்து உங்களால பேச முடியல, அதை என்ன பண்ணுறதோ அந்த குழந்தைகளை அவமானப்படுத்துவது, அவமானப்படுத்துறது அவங்களால தாங்கிக்க முடியல. ஜியை கிண்டல் பண்ணி திமுக தலைவர் குளோரிஃபை பண்ணுற மாதிரி அந்த குழந்தைங்க நடந்துக்குச்சுங்கிறத டம்ளர்களால் தாங்கிக்கவே முடியல.
அதான் இது வந்து என்னன்னா இவ்வளவு அவமானப்பட்டு இந்த தேர்தலில் வந்து ஒரு பேசுபொருளாகவே இல்லை. அது இத்தனைக்கு வந்து நானே வந்து நல்லாட்சி தருவேன் அப்புறத்துக்கு உள்ளாட்சின்னு சொல்லிவிட்டு உள்ளாட்சியில் போட்டி போட்டு இவ்வளவு கேவலமாக அற்பமாக ஒரு தோல்விக்கு பிறகும் கூட இவரால் கருத்து சொல்ல முடியுதுன்னா இவர்கள் எந்த முகரையை கொண்டு பேசுறாங்க? ஒரு சிம்பிளான விஷயங்க, இந்த குழந்தைங்க பண்ணுறது வந்து ஒரு ஃபன்னான விஷயம். தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை நார்மலான மைண்டு மனநிலை உள்ள அத்தனை பேரும் அதை ரசிச்சுட்டு விட்டுட்டாங்க. ரெண்டாவது அரசியலை உன்னிப்பாக கவனிக்கிறவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு நேரில் வச்சு சால தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பார்த்துட்டாருன்னா அதையும் ரசிச்சுட்டு கடந்து போயிட்டாங்க. இதனால கடுப்பாகிறது ரெண்டே ரெண்டு குரூப் தான், ஒன்னு சங்கி இன்னொன்னு டம்ளர். அப்ப உன்னை பி டீம்னு சொல்லாம நாளை சந்திப்போமா? பாய் பாய். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ் பிரதேச பசங்க பாலிடிக்ஸ்.